ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம் இன்றைக்கி ஜோவின் பயணத்தில் ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக வந்து நான் விலாக் எடுத்திருந்தேன் அங்கங்கே பட் எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து டைம் இல்லாதனால நான் எடிட் பண்ணாமே வச்சுருந்தேன் நீங்கள் போன வீடியோ பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும் போன வீடியோவில் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு க்ளீனிங் ஒர்க்கும் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது அந்த வீடியோவில் வந்து க்ளீன் மட்டும் பண்ணியிருந்தேன் இப்போ எல்லாமே ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் எல்லாமே வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே மியா குட்டி வந்து விளையாண்டுட்டுருக்காரு நான் ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து பெட்ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு ரூமாக செப்பரேட்டாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா அதுக்கும் வந்து ஒரு சில நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் நான் ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக செப்பரேட்டாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க போது த்ரீ டேஸாக நடந்ததாக வந்து குட்டியாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் ஒவ்வொரு வீடியோவாக செப்ரேட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் பட் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணாமல் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரூம் க்ளீன் ஆகிடுச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு எல்லா ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணி அது காய வச்சு எடுத்துகிட்டு வந்து ஸ்க்ரீன் எல்லாமே மாட்டிகிட்ருக்கேன் ஸ்க்ரீன் போடலாம் அப்படின்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்குது அதனால ஸ்க்ரீன் எல்லாம் மாட்டிட்டு நெக்ஸ்ட்டு ரூமுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு ரூம்லேயே அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சம் டஸ்ட் அதிகமாகவே இருந்துச்சு இதில் நாங்களும் அதிக யூஸ் பண்ண மாட்டோம் அதனாலவே டஸ்ட் அதிகமாக இருந்துச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த பீரோவுக்கு பின்னாடிலாம் நிறைய டஸ்ட் இருந்ததினால பீரோவே நான் திருப்பி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பீரோக்குள்ளே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் ஏன்னா ஒரு மாதிரி ஆள் இல்லாமல் இருந்தாவே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எல்லாமே ஃபுல் டீப் க்ளீனிங் முடிச்சுட்ருக்கேன் நான் இப்போது அப்பப்போ வந்து மியாக்குட்டியும் பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ மியா குட்டிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாய் பேச ஆரம்பிச்சிட்டாரு அது எல்லாமே வந்து உங்க கூட கொஞ்சம் லென்த்து வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஆனால் குட்டியாகவே ஷேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ குட்டி வந்து டிவி பார்த்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து பேசுகிறது இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அவர் நிற்கிறத பார்க்கலையே போச இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருந்துச்சு இது எல்லாமே வந்து இன்னொரு டைம் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் கொய்யாப்பழம் சாப்பிட்றாரு அடுத்து இந்த மாதிரி எதாவது ஒரு பழம் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் இன்னைக்கு தாங்க இன்றைக்கி வந்து விநாயகர் சருத்தி இது மூணு நாளைக்கு அப்புறம் எடுத்தது இந்த விநாயகர் சதுர்த்தியில் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து விநாயகர் சதுர்த்தி நம்ம செலப்ரேட் பண்ணுறதுக்காக இறக்கலம் பூ அதுக்கப்புறம் மாயலை தோரணம் கட்டுறதுக்காக அப்புறம் விநாயகருக்கு போடுறதுக்காக அருகம்புள்ளி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எடுத்து வந்து எல்லாமே வந்து மாலையாக கோர்த்து எல்லாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டேன் ப்ரீ ப்ரிப்ரேஷன் மட்டும் எல்லாம் முடிச்சு வச்சிருந்தேன் சூப்பராக இது பண்ணியிருந்துச்சு பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் நான் மார்னி எல்லா வேலையுமே முடித்தாச்சு அதனால் மார்னிங்கே வந்து இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லா மாலை பூஜை ஜாமான் எல்லாம் கழுவிட்டு லன்ச் வந்து நான் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக காய் போய் வெளியில் வாங்கிட்டு வந்து லன்ச் ப்ரிப்ரேஷன் இருக்கேன் லஞ்சுக்கு முன்னாடியே வந்து நான் சுண்டல்லாம் வேக வச்சாச்சு இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எல்லா சாதம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் சாப்பிட வந்துட்டேன் மியா குட்டி சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன் அவர் தூங்கிட்டு இருக்காரு இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கினேன் நல்லா கரெக்டாக ரெண்டு மணி நேரம் தூங்கினதுக்கப்புறம் என்னனே தெரில வீட்டுக்குள்ளே குட்டியாக ஒரு தேன்குழ விவந்துருச்சு அது எப்படி என்னை வந்து கிடச்சிச்சின்னே தெரியல நல்ல வேலை மியா குட்டியை கடிக்கல அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி 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 கடைசியில் வந்து கண் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ஒரு ஒன் ஹவர்லே வந்து ஓரளவுக்கு வந்து அந்த கண்ணை ஓப்பன் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து மேலேயும் கீழே லைட்டாக வீங்கின மாதிரியே இருந்துச்சு அதனால் வந்து பெருசாக நான் வினா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து செலப்ரேட் பண்ணலை இப்படி தான் வந்து இந்த ஃபோர் டேஸாக போதும் அதனால தான் ஃபுல் வீடியோ என்னால் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியல இருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்